வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வெளியான ஒரு வெப்சீரிஸ் தான் அதிதி. இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் வெப்சீரிஸ். இந்த வெப்சீரிஸில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேணு, அவந்திகா மிஸ்ரா, ரவிவர்மா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. YG பரத் இந்த சீரீஸை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு வெப்சீரிஸோடைய கதை என்ன அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். நம்ம ஹீரோவும் அவருடைய ஒய்ஃபும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு பேலஸில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோவுடைய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ எங்கேயுமே போகாமல் வீட்டிலே இருந்து பார்த்துக்கிறாரு. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்டோரி ரைட்டராக இருக்கிறதுனால ஒரு நாள் ஒரு கதை வந்து எழுதிட்டு இருக்கும்போது தான் ஒரு பெண் வந்து கதவு தட்டுறாங்க. ஸோ யார் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ரொம்பவே இரிட்டிடுச்சு, மழை வேற பெய்யுது, இந்த ஊர்ல எங்க தங்குறதுன்னு எனக்கு தெரியல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டில் தங்கிக்கலாமா, பர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஹீரோ ஆரம்பத்தில் தயங்கினாலும் சரி ஓகே தங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நான் பேயை பத்தின ஆராய்ச்சியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஹீரோ வந்து பதிலுக்கு பேயா அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இல்லை, அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இப்படி இருக்கும்போது தான் அதே வீட்டில் சில பல அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து நடக்குது. அந்த வீட்டுக்கு இன்னும் ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர் வந்து வராங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து என்னென்ன, திருப்பு முனை வந்து என்ன, இந்த ஒரு கதைக்குள்ளே பேய் வந்து யார், பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த ஒட்டுமொத்த வெப்சீரிஸோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ஒரு ஹாரர் த்ரில்லர் வெப்சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹாரருக்கான விஷயங்களும் இந்த ஒரு சீரீஸில் வந்து இருக்குது. பட் ரொம்பவும் பயப்படுற மாதிரியெல்லாம் இல்லை, அங்கங்கே லைட்டாக நம்மளை வந்து பயப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. அண்ட் ஒரு ஒரு எபிசோடும் வந்து முடியும் போது சில பல ட்விஸ்ட்டோடு தான் வந்து முடிப்பாங்க. அந்த ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியற மாதிரி தான் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா வேணுவாகட்டும், அவந்திகா மிஸ்ராவாகட்டும், அப்புறம் யூடியூபரா வந்து ஒருத்தர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. ஸோ அவர் வந்து காமெடி பார்ட்டை வந்து ஃபில் பண்ணிடுறாரு. அவர் வரக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து நல்லா கலகலப்பா காமெடியா வந்து போகும். அண்ட் தமிழ் டப்பிங்ல அவருக்கான வசனங்கள் எல்லாமே வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இங்கெல்லாம் இந்த வெப்சீரிஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அந்த சில இடங்கள்ல வந்து இவர் ஏதோ ஒரு ஒன்லைன் காமெடி அடிச்சு அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுவாரு. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 எபிசோட்ல நீட்டாக வந்து முடிச்சிட்டாங்க. ஒரு ஒரு எபிசோடுமே வந்து ஒரு 30 நிமிஷம் தான் இருக்கும். இதுக்கு மேலே நிறைய எபிசோட்ஸ் வந்து இவங்க கொண்டு போயிருந்தாலும் வந்து பார்க்கறதுக்கு போர் அடிச்சிருக்கும். ஏன்னா இந்த 6 எபிசோடுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட லேக் எல்லாம் வந்து இருக்க தான் செய்யுது. ஒரு சில சீரீஸ் அப்படின்னாலே வந்து ஒரு சில 18+ கண்டென்ட் எல்லாம் வந்து இருக்கும். இதில் வந்து சின்ன சின்ன கிளாமரான போர்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒரு வாட்சபிளான வெப் சீரிஸ் தான். பட் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் வந்து ஈஸியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அதுதான் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.